வணக்கம். இன்றைக்கி கருப்பட்டி காப்பி எப்படி போடலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கருப்பட்டி ஒரு ரெண்டு துண்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இங்கே இஞ்சி இல்லைன்னா சுக்கு கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், நல்ல மிளகு கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல மிளகையும் கொத்தமல்லியையும் கொஞ்சம் நுணுக்கிக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி இஞ்சி அதெல்லாம் வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் இதை போடலாம். இப்போ இதை நுணுக்கிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியும் நல்ல மிளகையும் நுணுக்கி வச்சுருக்கோம். பால் கிணத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த கருப்பட்டி அதில் போட்டுருங்க. அடுத்து நம்ம இஞ்சி துருவலை போட்டுட்டோம். இப்போ இந்த கொத்தமல்லியும் நல்ல மிளகையும் நுணுக்கி வச்சுருக்கிறதையும் போட்டுடலாம். அடுப்பில் இப்போ வச்சு கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ காப்பி நல்லா கொதிச்சிருச்சு, கருப்பட்டி காப்பி. இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம டீ அரிப்பில் வடிகட்டிடலாம். இது கொஞ்சம் தெளிய விட்டு குடிங்க. ஈவினிங் டைத்தில் டீ காஃபிக்கு பதில் இந்த சுக்காப்பிக்கு அந்த குடிக்கலாம். இந்த கருப்பட்டி காப்பி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது ஃபீவரு காய்ச்சல்லாம் இருக்கும்போது நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நாக்குக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த சுவையாட்டும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.